அடுத்ததாக ஜெயராமன் சார ஜோதிட சகாப்தம். திரு ஆர் ஜெயராமன் அவர்கள் சார ஜோதிடத்தின் சகாப்தம் பற்றி உரையாற்ற வருகிறார்கள். அவையில் கூடியிருக்கின்ற ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட மாமனித மேதைகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெத்தியங்கர சுவாமி அவர்கள், டாக்டர் ஏ ர காசையம் அவர்களையும் வணங்கி, வளர்ராஜன் அவர்களை வாழ்த்தி, சுதர்சன் அவர்களை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். ஜோதிடம் என்பது மிகவும் பழமையாக வேதங்களுக்கு முற்பட்டதாக பேசிக்கொள்கின்றோம். ஆனால் வேதங்கள் தோன்றிய காலம் என்பது கிமு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது. அதை அறுதியிட்டு கூற முடியவில்லை. அப்படி கூறப்பட்ட வேதங்கள் இந்து மதத்துக்கு அடிக்கல்லாக இருந்து கொண்டு நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்கின்ற 4 வேதங்களில் இந்த நமது ஜோதிடம் பேசப்பட்டுள்ளதாக வேதங்கள் சொல்கின்றன. வேதங்களானது 6 பிரிவாக பிரிக்கப்பட்டு வேத அங்கங்களில் அங்கங்களின் கண்ணாக ஜோதிடம் உள்ளதாக நமது ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தை முன்னிறுத்தி தன்னுடைய இயல்பை விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வேதங்களில் கூறப்படும் ஜோதிடம் என்பது தனி ஒரு மனிதனுக்கு ஜாதக பலன் சொல்லும் ஜோதிடம் அல்ல. அது வானியல் சாஸ்திரமாகும். அஸ்ட்ரானமி என்று சொல்கின்ற வானிலை பற்றியே சொல்லியிருந்தது. அதாவது மத சடங்குகளுக்கு தேவையான பௌர்ணமி, அமாவாசை, திதி நட்சத்திரங்களை மட்டுமே கணித்து சொல்லியிருந்ததுதான் வேத காலத்தில் சொல்லப்பட்ட ஜோதிஷம் என்கிற அஸ்ட்ரானமி. அதன் பிறகு 6ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய விக்ரமாதித்யனாவில் இருப்பதாக கூறப்படுகின்ற நமது பிருகஜாதகம், வராக விக்ரர் அவர்களால் எழுதப்பட்ட பிருகஜாதகம் தான் முதல் முதலில் ஒரு தனி ஒரு மனிதனுக்கு ஜாதக பலன் கூறுகின்ற முறையை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஜாதக முறைகளில் கூட அப்பொழுது ராகு கேது என்ற கிரகங்கள் சேர்க்கப்படவில்லை. பிற்காலத்தில் வந்த அதாவது பிருகஜராவு வரைக்கும் பிற்காலத்தில் வந்த நூல்கள் எல்லாம் இந்த ராகு கேது கிரகங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த வளர்ந்து வந்த அந்த பாரம்பரியமிக்க அந்த ஜோதிடத்தில் 16ஆம் நூற்றாண்டில் வந்த ஸ்ரீபதி என்கிற மேதையானவர் கிரகங்களை பாக ரீதியாக துல்லியமாக கணக்கிடும் தன்மையை நமக்கு விளம்பினார். அதைத் தொடர்ந்து 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ பரமேஸ்வரா என்கிற ஜோதிட மேதை வானியல் கணித சாஸ்திரத்தை தெளிவுபடுத்தினார். இவையெல்லாம் கணிதங்கள் நாளுக்கு நாள் மேம்பட்டு துல்லியத்தை உருவாக்க வகை செய்தது. பிறகு நமது ஜோதிட சாஸ்திரமானது பெரும்பாலும் சான்ஸ்கிரிட் என்று கூட வடமொழியிலேயே எழுதப்பட்டிருந்தது. கிபி 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் பெரும்பாலான ஜோதி நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் கூட பாடல்கள் வடிவிலே, செய்யுள் வடிவிலே தான் இருந்தது. ஜாதக அலங்காரம், ஜாதக சிந்தாமணி, சர்வார்த்த சிந்தாமணி போன்ற நூல்கள் எல்லாம் செய்யுள் வடிவிலே காணப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில், 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி. அத்தனை புத்தகங்களுக்கும் உரை எழுதுகின்ற முற்பட்டார்கள். பிறகுதான் ஜோதிட பலன் சொல்வதில் உரிய வேகமும் விவேகமும் ஏற்பட்டது. அந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த பாரம்பரிய முறையிலே சொல்லும் பொழுது ஜோதிட பலன்கள் சற்று மாறுபாடு ஏற்படுவதை கண்டு அதற்கு வழிவகுக்க பெரிதும் முயன்றார்கள். அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றவர் தான் ஜோதிட மார்த்தாண்டம் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். தமது தனித்துவத்தினால் 1906ஆம் நூற்றாண்டு திருவையாறு பிறந்த அவர் தன்னுடைய தனிய திறமையினால் ஜோதிட கணிதத்தை பாகை அளவுக்கு மேம்படுத்தி
சார ஜோதிட முறை என்ற ஒரு முறையை உருவாக்கினார். இது பாரம்பரிய முறையிலிருந்து மேலும் வேறுபட்டு பலன் சொல்வதை வெகு துல்லியத்தை உருவாக்கி கொடுத்தது அந்த சார ஜோதிடம் என்கிற அவருடைய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை. அவர் கண்டுபிடித்தது கிரகங்கள் எல்லாம் தனித்து செயல்படவில்லை, ஒரு கூட்டாக செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தான் எந்த நட்சத்திரம் இருக்கின்றதோ அந்த நட்சத்திர கிரகத்தன்மை ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுகிறது என்ற ஒரு உண்மையை வெளியிட்டார். அந்த உண்மையை வெளியிட்டு அதை மற்றவர்களை போதித்து அதை நிறுவினார். அதாவது இது உண்மை நடந்து கொண்டிருக்கிறது நிறுவினார். ஆனால் அதற்கு பிறகு அவர் ஒரு நட்சத்திரத்தை 9 பாகங்களாக பிரித்து 243 பகுதிகளாக ஆக்கினார். அதன் பிறகு இவர் மேலும் திருத்தி 249 பகுதிகளாக, அதாவது ஒரே ராசியில், அதாவது சூரிய நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரமும் இரண்டு ராசி பிரிந்து நிற்கும், அதையும் பகுப்படுத்தி 6 பிரிவுகளாக 249 புள்ளிகளை உருவாக்கி கொடுத்தார். அது பலன் சொல்லும் முறை வேறு வித்தியாசமாக இருந்தது. அந்த முறையிலும் கூட இருப்பினும் சில சில தசாபுக்திகளை கூறும் பொழுது சில இடர்கள் ஏற்பட்டதை சில ஜோதிடர்கள் கண்டறிந்தார்கள். அந்த முறையிலே 21 நூற்றாண்டிலே அல்லது 20 நூற்றாண்டின் இறுதி காலத்திலும் 20 தொடக்க காலத்திலும் அந்த ஜோதிடத்தை மேன்மைப்படுத்துவதற்காக ஒரு சிந்தனையை தூண்டியது மதுரையில் பிறந்த ஜோதிட பிரசன்ன ஜோதிடமணி ஸ்ரீ பிரசன்ன ஜோதிடமணி பாஸ்கரன் அவர்கள். அதன் பிறகு அவர் அந்த ஜோதிட கலையை ஜாதக ஜோதிடத்தில் உள் பாவங்களை உள் தொடர்புகளை பற்றி மிக அழகாக விளக்கி புதிய கோணத்திலே அந்த ஜோதிடத்தை வழிநடத்தினார். அது மக்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பலருக்கு புரியாத வண்ணமாகவே இருந்தது. எப்படி இருந்தாலும் அந்த ஜோதிடத்தில் புரியும்பதற்கு மக்களுக்கு தெளிவுபடுவதற்கு ஒரு நபர் வேண்டுமல்லவா? அவரோடு மாணவராக சேர்ந்து அதை தன் உள்வாங்கிக் கொண்டு அதை பிரகாசிக்க செய்தவர் தான் நமது ஏ தேவராஜன் அவர்கள். அதாவது சார ஜோதிடத்தில் பாவங்களின் பாவ ஆரம்பமுடைய உள் தொடர்புகளை விளக்கிக் கொண்டு அதை மக்களுக்கு விளங்குமாறு மிக எளிமைப்படுத்தி ஊட்டியவர் என்றால் அது நமது ஏ தேவராஜ் அவர்கள் தான். எப்படி ஒரு துரோணாச்சாரியாருக்கு அர்ஜுன ஒரு மாணவனாக திகழ்ந்தானோ, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் எப்படி ஒரு மாணவனாக திகழ்ந்தாரோ, அதுபோல அந்த மாணவன் குருவின் மேன்மையை குருவின் கருத்துக்களை உலகெங்கும் பரவ செய்ய வேண்டியது அவனுக்கு கடமையாகும். அதுபோல நமது தேவராஜ் அவர்கள் அந்த சாரஜோ தன்மையை உள்வாங்கி மாணவர்களுக்கு புகட்டுவதில் மேன்மை பெற்று அவர் ஜோதிட நல்லாசிரியர் என்று இந்த தரணி போற்ற அளவு புகழ் கொண்டார். அது மட்டுமல்ல, நம்ம தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் மலேயா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தன் மாணவர்களை உருவாக்கி அவர்களை இந்த சார ஜோதிட முறையை மேலோங்க செய்தவர். இந்த 21 நூற்றாண்டில் ஜோதிடம் என்பது மகோன்னத நிலை அடைகின்றது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நமது ஏ தேவராஜ் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் இன்றைய வளர்ந்து வரும் 21 நூற்றாண்டில் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை கம்ப்யூட்டர் காலத்தில் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் என்று எல்லாத்தையுமே தன்னுடைய திறமையை புகுத்தி மக்களுக்கு மாணவர்களுக்கும் தன்னுடைய கல்வி அறிவையும் ஜோதிட அறிவையும் புகட்டி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த 21 நூற்றாண்டில் இந்த ஜோதிடம் என்பது மகோன்னதனை அடைந்திருக்கிறது என்றால் அது திரு நல்லாசிரியர் தேவராஜர்களையே சாரும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திரு ஏகாம்பரம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். திரு கண்ணல் கே பி சின்னத்துறை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்.
அடுத்ததாக திரு கோபண்ணா, ஜோதிட ஆச்சாரியா திரு ஏ பி ஆறுமுகம் திருச்சி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜோதிஷ ஆதித்யா திரு ஜி சம்பத், நமக்கு காலையிலிருந்து தேநீர் வழங்கிய நண்பர் திரு பொறிஞர் புருஷோத்தமன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஐயா வாங்க. ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக தலைவர் திரு சுதர்சன் அவர்கள் மரியாதை செய்யப்படும். நல்லாசிரியர் திரு தேவராஜன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். இங்கே இருங்க, சீக்கிரம் இருங்க. மாலை கொண்டாடுங்க. எப்போ வரீங்க? திருப்பூரிலிருந்து வந்திருக்கும் மாணவர்கள் ஆசிரியர் திரு வளர்ராஜன் ஐயா அவர்கள் நமது நல்லாசிரியர் திரு தேவராஜன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். பலத்த கரகோஷம். உங்களுடைய வரவேற்பு தான் இன்னும் ஊக்கமளிக்கும். மாலையை பிடிச்சிக்கங்க. யார் யார் போடுறா? ராஜாவா? ராஜா ரேணுகா கேட்டுச்சுன்னு. அடுத்ததாக கண்ணல் திரு கே பி சின்னதுர ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இருங்க இருங்க, இது முடிச்சிட்டு ராஜா ரேணுகா ரேவதி முடிச்சிட்டு அடுத்து கண்ணல் கே பி சின்னதுர ஐயா அவர்கள். அடுத்ததாக திரு ராஜா திரு ராஜகுரு ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். ராஜகுரு, ரேணுகா மேடம், ரேவதி மேடம். சிம்மம். அடுத்ததாக சிம்மம் பழனி ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். சஞ்சய், எஸ் பாஸ்கரம், தஞ்சாவூர் திரு எஸ் பாஸ்கரன் அவர்கள் நினைவு பரிசு கொடுக்கிறார்கள். பேர் திருப்பூரா? திருப்பூர் மாவட்டத்தில். ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு சம்பத் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இருங்க, அவரு அடுத்து என்ன?
தஞ்சாவூர் திரு பாஸ்கரன் ஐயா அவர்கள் அண்ணாமலைக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். தஞ்சாவூர் திரு எஸ் பாஸ்கரன் அவர்கள் அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். சாரஜோதிட சங்க தலைவர் திரு பி எஸ் சுதர்சன் அவர்களுக்கு ரேவதி மேடம், ரேணுகா தேவி, கே எஸ் ராஜகுரு மரியாதை செய்கிறோம். சங்க தலைவர் அவர்களுக்கு ஆற்காடு ராம்குமார் அண்ணன் அவர்கள் சால்வை அணித்து சிறப்பு செய்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு சுதர்சன் ஐயா அவர்களுக்கு ராம்குமார் அண்ணன், ஆற்காடு ராம்குமார் அவர்கள் தலைவர் சுதர்சன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து வாழ்த்து பெறுகிறார்கள். செய்கிறார்கள். ராஜகுரு மேடம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக ஜோதிட ஆச்சாரியா திரு ஆர் ஜெயராமன் திருச்சியிலிருந்து வந்திருப்பவர். சார், இந்த இளங்காலை பொழுதினிலே இந்த இளம் காலையை அழைத்து இந்த மேடையிலே பேச வாய்ப்பளித்த அவையோருக்கு எனது நன்றியை கூறி, முதலில் எனது சார்பாகவும் எனது ஜோதிட மாணவ சிங்கங்கள் சார்பாகவும் என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கு எனது மரியாதை செய்துவிட்டு பின் பேச வருகிறேன். வணக்கம். முதலில் எனது குருநாதர் தேவரஜா அவர்களின் காலுக்கு வணக்கம். எப்படி என்றால், பார்வையாளர் வரிசையில் இருந்த என்னை மேடைக்கு அழைத்து அமர வைத்தாரே, அந்த அழைப்பு, அதாவது அந்த காலுக்கு வணக்கம். அடுத்து சுதர்சனையா காலுக்கு ஒரு வணக்கம். மேடையில் இருந்த என்னை இங்கு உரையாற்ற அழைத்தாரே, அந்த காலுக்கு, அதாவது அந்த அழைப்புக்கு ஒரு வணக்கம். ஆக மொத்தம் என் குருநாதர் வழியாக அழைத்த இரண்டு கால்களுக்கும் எனது வணக்கம். அடுத்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஜோதிட சான்றோர்களுக்கும் வணக்கம். குறிப்பாக எனது இனிய நண்பர் திருப்பூர் வளராஜன் ஐயா அவர்களுக்கும் மேலும் ஒரு வணக்கம். தற்போது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனது மாணவ சிங்கங்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். முந்தி முதல் முடிவு வரை சந்தையில்லாமல் அமர்ந்திருக்கின்ற எனது ஜோதிட சொந்தங்களுக்கு ஒரு வணக்கம் என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன்.
எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சார ஜோதிடம் ஒரு சகாப்தமே என்ற தலைப்பு. இந்த ஜோதிடத்துக்கு விதை போட்டவர் ஒருவராக இருந்தாலும் அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்து இன்று பெரிய ஒரு ஆலமரம் போல் வளர்ந்திருக்கிறது சொன்னார். அந்த பெருமை நமது தேவராஜ ஐயா அவர்களே சாரும். ஐயா ஆலமரம் என்று சொன்னால் நாமெல்லாம் அவரை சார்ந்து காத்து நிற்கின்ற விழுதுகள் என்று சொன்னால் அது மிகையாது. நாமெல்லாம் எங்கெங்கோ பூத்த ஜோதிட பூக்கள், அதுவும் சரியாக சொல்ல போனால் ஒரே ஜாதி ஜோதிட பூக்கள், அந்த அதாவது தேவசார ஜோதிட பூக்கள். இந்த பூக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மாலையாக கொடுத்து இந்த மாமன்றத்தில் அழகு பார்க்கிறாரே, அந்த பக்குவம் யாரு கையா வரும்? அதாவது எதிர்கட்சியே இல்லாத மாமன்றம். இந்த சாவ இந்த தேவசார ஜோதிட மாமன்றம் தான் என்று சொன்னால் அது மிகையாவது. ஏன் சொல்கிறேன் என்றால், அஞ்சாம் பாவம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் ஏழாம் பாவ தொடர்பு பெற்றால் மனசுக்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் என்று நாம் எல்லோரும் ஒட்டுமொத்த குரலில் ஒரே பலனை சொல்லுவோம் அல்லவா? அதுதான் எதிர்கட்சியே இல்லாத சபை என்று சொன்னேன். அடுத்ததாக சொல்ல போனால், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்ல கேட்டதுண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆணி எடுக்கும் முயற்சிக்கு எந்தவித சோதனை இடையூறு வந்தாலும் அருகிலே இருந்து கணவனை உற்சாகப்படுத்தி அவர் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெற வைப்பது நம்பர் ஒன்று. அடுத்து இன்னொன்று என்னன்னா, ஒரு ஆண் ஒரு காரியத்தை சாதிக்க முயற்சி எடுக்கும் போது அவங்க மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போறது, கோவிச்சுட்டு போறது மட்டும் இல்லாம அந்த முயற்சி வெற்றி அடைஞ்ச பின்னதான் கணவனை தேடி வருது. இது நம்பர் டூ. ஐயாவுக்கு அமைந்த மனைவி கிருஷ்ணவேணி நம்பர் ஒன், எனக்கு அமைந்த மனைவி கிருஷ்ணவேணி நம்பர் டூ. ஆனால் நான் இந்த ஜோதிட துறையில் இறங்கும் பொழுது எங்கள் மனைவி அவங்க வீடு கோவிச்சுட்டு போகல, நான் கோவிச்சுட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஒரு தடவை ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அண்ணே அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் எப்போ உனக்கு அண்ணன் ஆனே, நீ எனக்கு எப்போ தம்பி அண்ணன்னு கேட்டார். இல்லைங்க சார், அப்படி இப்படி சொல்லி மலிப்பிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தா அப்ப அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா அவர் வச்சிருக்கிற ஜோதிட அறிவு என்ற சொத்தை பங்கு போட ஒரு தம்பி வந்துட்டா சிக்கல் தானே அப்படி நினைச்சாரோ என்னன்னு ஒரு யோசிச்சு பார்த்தேன். இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய ஜோதிட அறிவை திருடி குட்டி போய் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் 25 ஜோதிட சிங்கங்களை உருவாக்கி இருக்கிறேன். இதை பார்த்து குருநாதர் மனசு கஷ்டப்பட்டதா இல்ல இஷ்டப்பட்டதா? ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? அருமை அருமை அற்புதம், அடுத்த வருடத்தில் இந்த 25 250 ஆகணும்னு சொல்லி வாழ்த்தினார். அதுதான் குருநாதரோட மனசு. போன வருஷம் மாநாட்டில் இதே மாநாட்டில் நான் ஒரே ஒரு மாணவர், என்னை ஆரம்ப மாணவர் தஞ்சாவூர் பாஸ்கரன் ஐயா அவர்கள், அவருக்கு மட்டும்தான் என் மூலமாக இங்கே சர்டிஃபிகேட் கிடைச்சி. அப்போ நம்ம நண்பர் வளராஜலையா, நான் 100 பேர்த்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் 100 பேர்த்த கொண்டு வந்தது சரி, நான் ஒத்தால கொண்டு வந்தது சரி அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் உழைச்சி இந்த வருஷம் 25 ஆக்கியிருக்கேன். அடுத்த வருஷம் என் குருநாதர் தயவால் எத்தனை ஆகுமோ அது இறைவனுக்கே வெளிச்சம். ஆக மொத்தத்தில் என் குருநாதருக்கு ரெண்டு வகையில் கடன்பட்டிருக்கேன். அகம் ஒன்று, புறம் ஒன்று. அகம் எப்படி சொன்னால் நன்றி கடன், புறம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நான் ஒரு பணம் தரணும். அப்போ ரெண்டு வகையில் நான் கடன்பட்ட இருக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், எண்ணற்ற ஜோதிடங்கள் இவ்வுலகில் இருந்தாலும் தேவசார ஜோதிடத்தை தவிர மற்ற ஜோதிடங்கள் என் எண்ணத்தில் ஆடவில்லை ஐயா, என் எண்ணத்தில் ஆடவில்லை. அதற்கு விதை நீங்கதான் ஐயா. தேவசார ஜோதிடம் என்பது தனித்தன்மை, பயம் இல்லாமல் பலன் சொல்லாமல் துல்லியமாய் பார்த்து பார்த்து பலன் சொல்லுவதிலே இனிமை,
அந்த பாடம் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த புதுமை. நான் பலன் சொல்லும் விதமோ என் குருநாதனின் உடைமை, அவன் பாதமே கதி என வாழ்வது தானே எளிமை. அடுத்ததாக பாரம்பரிய ஜோதிடம் எப்படி, நம் தேவசார ஜோதிடம் எப்படி என்று பார்த்தால், பாரம்பரியத்தில் ஒரு ராசிக்கு 2.5 நட்சத்திரங்கள், அதாவது 9 நட்சத்திர பாதங்கள் ஒரு ராசி கட்டம் என்பது. ஒரு ராசி கட்டம் ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல 9 வீடுகளை மட்டும்தான் அமைச்சு கொடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம தேவசார ஜோதிடத்துல அந்த ராசி கட்டத்தை 20 வீடாக பிரிச்சு அதை அற்புதமா தனித்தனியா எடுத்து துல்லியமா பலன் சொல்ல முடியும் என்பதுதான் நம்ம தேவசார ஜோதிடம் என்பது. சரி, இவ்வளவு துல்லியமா பலன் எடுப்பதில் கஷ்டம் இருக்கா அப்படின்னா, இல்லவே இல்லை. 1, 2, 12 வரைக்கும் தெரிஞ்சா போதுமையா, 100 கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் தெரிஞ்சா போதும், துல்லியமா பலன் சொல்லிடலாம். சார ஜோதிடம் என்றால் என்ன, சார்ந்து இருப்பதுதான் சார ஜோதிடம். அப்படி என்றால் தேவசார ஜோதிடம் என்றால் என்ன? நானெல்லாம் தேவராஜை அவர்களை சார்ந்து இருப்பதால் என் ஜோதிடத்திற்கு தேவசார ஜோதிடம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். அதனால்தான் புள்ளி விவரங்களை அள்ளி தெளிக்க முடிகிறது. இப்ப நம்ம புள்ளி விவரம் எப்படி பொதுவா பாரம்பரியத்தில் பலன் சொல்லுவது எப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு சின்ன கதை அதோடு முடிச்சுக்கிறீங்க. ஒரு நோயாளி ஒரு டாக்டர் போறார். உடனே டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டாக்டர், உடம்புல இந்த மாதிரி சீக்கு இருக்கு, நீ என்ன பண்ற? அந்த ரூம்ல நர்ஸ் இருப்பாங்க, நர்ஸிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, ஐயா ஊசி போட்டோன்னு அப்படியே போயிடாத, மருந்து பவர் மருந்து, கையை நல்லா தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்றாரு. உடனே நர்ஸை கூப்பிடுறாரு, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஊசியை போட்டு அனுப்புமா அப்படிங்கிறாரு. உடனே அவங்களும் கூப்பிடுறாங்க, நோயாளி கூட்டிகிட்டு போய் ஊசியை போட்டு முடித்த உடனே டப்புன்னு நர்ஸு கையை பிடிச்சி இவர் கையை பழமெல்லாம் தேய்க்கிறார். உடனே நர்ஸு என்ன பண்ணிடுச்சுன்னா, ஏன் ஏன் கையை தேய்க்கிறப்ப, டாக்டர் தான் சொன்னார் கையை தேய்க்க, ஊசி போட்ட கையை தேய் அப்படின்னாரு. அப்படியே சொன்னார், டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் ஊசி போட்ட கை தான் தேய்க்க சொன்னேன். நான் அப்படி சொல்லலை, ஊசி போட்டுக்கிட்ட கையை தேய்க்கணும்னு சொல்லியிருக்கணும், ஆனால் நான் இப்படி சொல்லிட்டேன், கோச்சிக்காத அப்படின்ட்டேன். அப்போ ஊசி போட்ட கையை தேய்ச்சி விடு அப்படிங்கிறது பாரம்பரியம், ஊசி போட்டுக்கிட்ட உங்கையே தேய்ச்சிக்கங்கிறது நம்ம தேவசார ஜோதிடம். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது, யாராவது பாரம்பரிய ஜோதிடத்தை கோச்சிக்காதீங்க, டிவியில் நிறைய பேர் வருவாங்க, ஐயா வணக்கங்கய்யா. ஆ வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்கய்யா. ஐயா எனக்கு விருச்சிக ராசி, சரி. எனக்கு சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு, சரி. இப்போ சனி எனக்கு என்னங்கய்யா பண்ணுவார்? அதாவது உங்க ராசிக்கு இப்போது சனி 7.5 நடந்து கொண்டிருக்கிறது, சரிங்கய்யா. இந்த 7.5 என்னையா பண்ணு? இப்போ சனியானவர் உன்னை துவைச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்கப்புறமையா துவைச்சு புளிஞ்சு காய போட போறார். இது அவங்க பாரம்பரியம். ஆனால் நம்ம இதில் அதே சனி என்பவர் 2 பாவத்தை கையில் வச்சிருந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 4-6 பத்தத்தை காட்டிக்கிட்டு இருந்தார். அவர் படிப்படியாக பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு இருப்பார். இந்த நேரத்தை போட்டு சனி துவைச்சிக்கிட்டு இருக்கார், காய போட்டுக்கிட்டு இருக்காரு சொன்னால் நியாயமா சாமி? ஐயா சொல்லுங்கய்யா. அடுத்து, ஐயாவுக்கு என் சாபாவும் என் மாணவர் சாபாவும் ஒரு வேலு வாங்கலாம்னு, வேலு கொடுக்கலாம்னு ஆசை. அதுக்காக வேலு எங்கே கிடைக்கணும்னு சொச்சா, நான் பள்ளி பக்கத்தில் இருக்கிறனால பள்ளியில் கிடைக்கும்னு சொன்னாங்க. உடனே என் மாணவர் ஒருத்தர் அனுப்பிச்சு, இந்த மாதிரி வேலை ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவரும் பழனியில் போய் கடை கடையாக விசாரிச்சுட்டு, நீங்கள் கேட்குற வேலை எந்த கடையிலையுமே இல்லை சார் அப்படின்ட்டாங்க. நீ என்ன சொன்னீங்க? உடனே கடைக்காரர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னேன். அவர் கொடுத்தாரு. கடைக்காரர் கேட்டார், ஐயா உங்களுக்கு எங்கள் கடையில் என்னென்ன வேலை இருக்குன்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, தங்க வேல் இருக்குது, பித்தளையில் வேல் இருக்குது, ஸ்டீலில் வேல் இருக்குது, ஏன் வெள்ளியில் கூட வேல் இருக்குது,
ஏன் ஐம்புணல் கூட இருக்கு அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்களே, ஜோதிட ஞான வேல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு அதான் வேணும்னே, ஏன்னா ஜோதிடத்தில் சிகரமா இருக்கிற என்னுடைய குருநாதருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கடைக்காரர் போயா போயா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு போயிட்டாரு. உடனே சரின்ட்டு ஒரு வெள்ளி ஒரு வேலை வாங்கிட்டு வந்து ஐயா கொடுத்துட்டேன். தங்க வேல் வாங்கலான்னு தான் விஷ்டம், பட்ஜெட் பற்றாக்குறேன், என்ன பண்ண முடியும்.